திராவிட இயக்கங்களின் கொள்கையில் குழிதோண்டி புதைத்து சனாதன தத்துவங்களை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு பாஜக முயன்று வருவதாக மதிமுக தலைமை கழக செயலாளர் துரை வைகோ விமர்சனம் செய்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மதிமுக சார்பில் நடத்தப்பட்ட மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்துவது தொடர்பாக கிராம மக்களின் கருத்து கேட்டு விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு அமைக்கப்படும் என்று மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளதற்கு வரவேற்பு தெரிவித்தார். பாஜகவின் சனாதன சக்திகளை தமிழகத்தில் இருந்து வேரோடு அகற்றுவதற்கான கடமை அதிமுகவிற்கு உள்ளதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார். நான் இன்னைக்கு திராவிட இயக்கம் எல்லாருக்கும் சொல்றேன், திக மதிமுக திமுக அதிமுக எல்லாருக்கும் சொல்றேன், திராவிட இயக்க கொள்கையில குளிதோண்டி புதைச்சு இன்னைக்கு சனாதன அந்த மாதிரி ஒரு தத்துவங்களை இன்னைக்கு சித்தாந்தங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் பூத்து நினைச்சு இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் பண்றீங்க. இதுக்கு நம்ம வந்து திராவிட இயக்கம் சார்பு இனியாச்சும் இன்னைக்கு கூட இருந்தே குடிபுரத்தில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அதை உணரணும். அவங்க இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த சனாதன சக்திகளை தமிழ்நாட்டில் வேரோடு அழிக்கிறது வந்து திமுக மாதிரி மாத்திரம் கிடையாது, அந்த கடமை அதிமுகவுக்கு இருக்கு.